அண்ட் இப்போ நமக்கு தேவையான டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, டேட்டாபேஸ் அண்ட் டேபிள். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம டேட்டாபேஸையும் நம்ம பிஹெச்பி கூடயும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டரில் நான் என்னுடைய பிஹெச்பி ஃபோன்க்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் கனெக்ஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்றேன். connection.php. ஸோ இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து எப்படி டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இப்போ MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய PHP-யை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இது ஸ்பெசிஃபை பண்ண போகிறது வந்து சர்வர் நேம். ஸோ சர்வர் நேம் இது எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக தான் இருக்கும், எல்லாருக்குமே லோக்கலோஸ்ட். ஸோ உங்களுக்கு இது கன்ஃபார்மாக லோக்கலோஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக இதில் லோக்கலோஸ்ட்னு போடலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே லோக்கலோஸ்ட்னு இருக்குது. ஸோ நம்ம லோக்கலோஸ்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் பிசியில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து ரூட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் நீங்களும் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட்னு தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ தைரியமாக ரூட்டுன்னு கொடுங்க. நீங்கள் ஒருவேளை இதை டிப்ளாய் பண்ணும்போது இது ஆன்லைன்லேயே நீங்கள் இதை எக்ஸாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஒரு டேட்டாபேஸ், அதுக்குன்னு ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த யூசர் நேமை இதில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக தான் நீங்கள் வந்து இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரூட்னே கொடுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் டிஃபால்ட்டாக ரூட்டுன்னு தான் கொடுத்துருப்பீங்க. இந்த டியூட்டோரியலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களா நீங்கள் ரூட்னே கொடுங்க, அது கரெக்ட் தான். அண்ட் தேர்ட் பாஸ்வேர்ட். ஸோ நமக்கு தெரியும் நம்ம அதை வந்து எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கல, அதனால் எம்டியாக விட்டுடுறேன். அண்ட் ஃபைனலாக டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். ஸோ என்ன டேட்டா, ஏன்னா நம்ம PHP MyAdmin-ல பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் டேட்டாபேஸாக நம்ம இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் சஜெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து தேவை. அண்ட் இப்போ வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற வேரியபிள் வந்து கனெக்ஷன். அண்ட் நான் வந்து மை கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது கரெக்டாக. அண்ட் மை கனெக்ஷன் நீங்கள் இதுக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துருங்க, நான் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றத கொடுத்தேன். அண்ட் இப்போ ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மை SQL ஐ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் கனெக்ட். ஸோ நம்மளுக்கு ஆட்டோ சஜெஸ் ஆகி வந்துருக்கு. அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் லாஸ்ட் செமி கோலன் எண்ட் ஆஃப் த லைன். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 பேராமீட்டர் வரும். அந்த 4 பேராமீட்டரும் நமக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து சர்வர் நேம். ஸோ நேம் ஒரு செகண்ட் பேராமீட்டர் வந்து யூசர் நேம், யூசர் நேம். அண்ட் இது ஒரு தேர்ட் பேராமீட்டர் வந்து பாஸ்வேர்ட். அஃப்கோர்ஸ் இதை வந்து டாலர் சைன் பாஸ்வேர்ட். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் அப்படின்ற நேம். அண்ட் அதுவும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் மேலே இருக்குது டேட்டாபேஸ் நேம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ஷனை செட் பண்ணிவிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸே செலக்ட் பண்ணிட்டோம். எந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு ஒரே இல்லை. இது இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஸோ இதில் வந்து டாட் என்னுடைய இந்த கனெக்ஷன் நேம், மை கனெக்ஷன். ஸோ அது மை கனெக்ஷன் செட் ஆகலைன்னா ஒரு ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ போகணும். என்ன எரர் த்ரோ போகணும்னா கனெக்ஷன் ஃபெயில்டு. அண்ட் அந்த கனெக்ஷனை கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நேரத்தில் வந்து ஒரு கன்கனெட் ஆப்ரேட்டர் வைக்கிறேன். MySQL கனெக்ஷன் இந்த ஸ்கூ ஓப்பன் இன்க்ளூஸ் பேக்கிங். ஓகே ஃபைன். இப்போ என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகிறேன். என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துட்டு டாப்பில் நான் என்னோடய PHP கோட் எழுதுறேன். டாப்பில் நல்லா கவனிச்சிக்கோங்க, டாப்பில் PHP. அண்ட் இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன்
என்னுடைய include. Okay, include மட்டும் போதும். And இது கொஞ்சம் connection. So, automatically, connection.php file, registration.php file, and then I'll call it. So, we call it the error. So, we call it the error, which means we code correct. If you have a doubt, you can call it the connection. PHP flash load PHP file, PHP file, connection.php. Right? இப்போ நமக்கு எரரே வரல. ஸோ 100% நம்ம கோட் வந்து நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி ஃபைலில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம்.